ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிகவும் சுவையான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை 200 கிராம் இருக்கும், 1/2 கப் புளிக்காத தயிர், 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, சிறிதளவு இஞ்சி துண்டு துருவியது, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, 1 கைப்பிடிக்கும் அதிகமான கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது, 1 மீடியம் சைஸ் கேரட் துருவியது. இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை ப்ரீஹீட் பண்ணிட்டு நல்லா ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்த ரவையை இந்த மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாம் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் தயிரை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிடுறேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. நாம பொன்னிறமா வறுத்த ரவையை சூட்டோடையே இதெல்லாம் சேர்த்துறாதீங்க, நல்லா ஆறவும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியே இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு மாவு கொஞ்சம் தளர்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும். இது 15 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்லா கெட்டியாயிரும். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதை நாம் இப்போ ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுறப்ப நம்ம மிக்ஸ் பண்ணுறச்ச நல்லா கலர்த்தியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றென்ன ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, 1 கைப்பிடிக்கும் அதிகமான கொத்தமல்லி தழை, கேரட், இஞ்சி துருவியது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இஞ்சி ஆப்ஷனல் தான், பட் இஞ்சி சேர்த்து தோசை வார்க்கும் போது அந்த மனமே நல்லா இருக்குங்க. நீங்கள் இது கொத்தமல்லி தழை எவ்வளோக்கு எவ்வளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 ரெடி ரவையை ஊற வைக்கும் போதேவும் உப்பு சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு. ஏன்னா அடைக்கு வந்து நம்ம மாவு வந்து நல்லா கெட்டியாக தாங்க இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ நாம் ஸ்டவ்வில் தோசை தவா வச்சு அப்படியே வார்த்தை எடுத்துட வேண்டியதான். அடையா இரும்பு தவா தாங்க வச்சுருக்கேன், உங்ககிட்ட என்ன தவா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாம் அந்த தவாவை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நாம் இப்போ அடையாக வார்த்துடலாம். அடை மாவை அப்படியே நல்லா ஊற்றிட்டு சுற்றி ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நடுவுலையும் இப்படி கொஞ்சமாக ஓட்ட பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் வச்சுக்கோங்க, பொறுமையாக திருப்பி போடுங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் வேக வச்சுருக்கணும். பாருங்க, நல்லா கோல்டன் பிரவுனிஸாக வந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி திருப்பி போட்டு 1-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு இந்த பக்கமும். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரவை அடை, இன்ஸ்டன்ட் ரவை அடை ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பஞ்சு பழம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் அதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எது கூடயும் அதை சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். நல்லா அந்த இஞ்சி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்குது, வீடே மணக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக எப்பயுமே ரவையில் உப்புமா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டைமும் கம்மி தாங்க. நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.